हेलो एवरीवन, इन्हीं को नाम द इंग्लिश टीचर इट्स रिटन बाय आर के नारायणन अंद प्ले समरी वो पाकल्ला फुल नेम पातना रासीपुरम कृष्णस्वामी अय्यर अंडर पातना 10 अक्टोबर 1906 अंड डाइड ऑन 13 मे 2001 अट अंड इवर्क अवार्ड को पातना पद्म विभूषण साहित्य अकाडमी अंड बेंसन मेडल इतना वो इवर को अंड इवरो वर्क्स अधिकम फिक्शनल टाउन यूस पड़ीपा अदा पातना मालगोडी अंड इवरो कंटेम्पररी राइटर्स यार पातना मुल्क राज आनंद राजा राव इवंला वो इवर कंटेम्पररी राइटर्स अंड द इंग्लिश टीचर वो पब्लिश पड़ा पातना 1949 पब्लिश पड़ा अंड इन वर्क सब ऑटोबायोग्राफी एलिमेंट्स वर्क वो यूस पड़ा अंड इप्पो चैप्टर वन इन्नोड समरी पाकलाम फर्स्ट वो चैप्टर वन इदु एप्पडी स्टार्ट आगुदु पातना कृष्णा इवन वंदु यारना इंग्लिश लेक्चररा एंद कॉलेज इल्लना अल्बर्ट मिशन कॉलेज अंद कॉलेज वंदु वर्क पण्णिक्किट्टु इरुप्पा अदु एंग इरुक्कुन्नु पातना अट मालगुडी अंड ओरु नाल वंदु अवरुडैय प्रिंसिपल वंदु यारुन्नु पातना ब्राउन अवर वंदु एन्ना पण्णिट्टु इरुप्पारुन्नु पातना कृष्णावा वंदु तिट्टिट्टु इरुप्पार एदुक्काकना स्टूडेंट्सला वंदु ओळुंगा केर पण्णिक्किरदु इल्ल ओळुंगा टीच पण्रदु इल्ल அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஸ்டர் ப்ரௌன் பிரின்சிபல் வந்து கிருஷ்ணாவை திட்டிகிட்டு இருப்பாங்க. பிகாஸ் ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வேர்டை வந்து மிஸ்பெல்லிங்காக வந்து எழுதுகிறாங்க. ஹானர்ஸ் அப்படின்ற வேர்டில் கூட அந்த யூவை வந்து விட்டுட்டு இந்த மாதிரி மிஸ்பெல்டாக எழுதிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அவர் வந்து அதுக்காக வந்து திட்டிகிட்ருக்காரு. அப்போ அந்த கிருஷ்ணா வந்து அவரை வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ணிக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாருனா இங்கிலீஷ் லாங்குவேஜுங்கிறது வந்து ஒரு ரொம்ப டிஃபிகல்ட்டான டாஸ்க் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ வந்து மிஸ்டர் ப்ரௌனே கூட இந்தியாவிலேயே 30 இயர்ஸ் வந்து இருந்திருக்காரு. ஆனால் அவரால் கூடமே வந்து அந்த ஈக்குவலண்ட்டான ஒரு சென்டென்ஸ்க்கு ஈக்குவலண்ட்டான இன்னொரு வேர்டு அவரால் சொல்ல முடியாது அப்படின்னு நினைக்கிறான். அது என்னன்னு பார்த்தோன்னா த கேட் சேசஸ் த ரேட் அப்படின்றதுக்கு ஒரு ஈக்குவலண்ட்டான ஒரு வேர்டை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறான். பட் அவன் வந்து அந்தளவுக்கு அவர்கிட்ட ஸ்ட்ரைட்டாக அவரால் கேட்க முடியல. ஸோ அதனால் அவன் சொல்லலை. அந்தளவுக்கு அவனுக்கு தைரியமும் இல்லை. ஸோ அந்த இடத்த விட்டு அங்கேருந்து போயிட்டான். அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து ஹி காட் அப் ஏர்லி ஒரு வந்து அந்த ரிவர் சராயு அப்படின்ற இடத்துலேருந்து அவனை வந்து அவர் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து நிறைய போயம்ஸ் நேச்சரை பற்றி நிறைய போயம்ஸ்லாம் வந்து எழுதுகிறான். அண்ட் ஹீ ரிசீவ்ஸ் லெட்டர்ஸ் அவன் வந்து லெட்டர்ஸ்லாம் வந்து யார்கிட்டேருந்து அவனுக்கு வருதுன்னா அவனுடைய ஒய்ஃப் வந்து சுசீலா அண்ட் அவங்களுடைய ஃபாதர் இன்லா இவங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்துட்டு லெட்டர் வருது. அப்போ வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தோம்னா அவங்களால என்ன எழுதியிருக்காங்கன்னா ஒரு ரெண்ட்டுக்கு ஹவுஸ் எடுத்து அவனோட ஒய்ஃப் அண்டு நியூ பார்ன் சைல்டு வந்து லீலா இவங்க கூட சேர்ந்து அவங்க வந்து அந்த ரெண்ட் ஹவுஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதில் எழுதியிருப்பாங்க. ஸோ இவனுக்கு வந்து அப்போ ஒரு ஃப்ராக்ரன்ஸ் ஸ்மெல் வந்து வருது, ரோஸ் அண்ட் ஜாஸ்மின் இந்த ஸ்மெல்லாம் வருது. ஸோ இந்த லெட்டர்ஸ் ஓப்பன்ஸ் வந்து கிருஷ்ணாவோட ஐயை ஓப்பன் பண்ணுறது. ஸோ அவனும் வந்து டொமஸ்டிக் லைஃப்பை லீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அப்பமா வந்து பார்த்தோன்னா சர்ச் ஹவுஸ்லாம் வந்து தேடி பிடிச்சி அவன் போகிறான். அப்போ வந்து அதனோட இது எவ்வளோன்னு பார்த்தோன்னா 25 ரூபீஸ் தான் வந்து பர் மந்த்துக்கு வந்து கொடுக்கணும். அஸ் எ ரெண்ட் ஃபார் திஸ் ஹீ பேஸ் அந்த ஹாஸ்டல் பியோன்லாம் இருக்கார் இல்லையா அவர் பேர் வந்து ஸ்ரிங்காரம். அவருக்கெலாம் வந்து ரெண்ட்டு காசுலாம் கொடுத்து அவன் வந்து ஒரு நியூ ஹவுஸ்லாம் வந்து இப்போ பார்த்துட்டு இங்கேருந்த ஃபர்னிச்சர்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு அவனோட நியூ ஹவுஸ்க்கு வந்து போகிறான். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து சாப்டர் 2 இது வந்து என்னன்னு பார்த்தோன்னா கிருஷ்ணா வந்து சுஷீலா அண்ட் லீலா போய்ட்டு ரிசீவ் பண்ண ரயில்வே ஸ்டேஷன் போயிருக்காரு. அண்ட் கிருஷ்ணாவோட ஏஜ்டு மதர் வந்து ஸ்பெண்ட் 2 மந்த்ஸாக வந்து யார் கூட இருக்காங்கன்னா சுசீலா கூட இருக்காரு. இருந்து அவங்களுக்கு வந்து அந்த ஹவுஸ் கீப்பிங் இது எல்லாத்தையுமே அவர் வந்து சொல்லி கொடுத்துட்டு அங்கேருந்து போகிறாங்க. அப்போ வந்து இவங்க வந்து சர்வெண்ட்டுக்காக எம்ப்ளாய்டாக ஒரு ஓல்டு விடோ வந்து அவர் குக் பண்ணுறதுக்காக வச்சுக்கிறாங்க. அதுவும் யார் ரெக்கமெண்ட் பண்ணோன்னா கிருஷ்ணாவோட மதர் தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு அவங்கக்கிட்ட போயிட்டு அந்த லீலா அந்த பொண்ணு இருக்கு இல்லையா அது வந்து ரொம்ப அட்டாச் ஆகிடும். அதுக்கப்புறம் சுசீலா வந்து இவரோட கிருஷ்ணாவோட அந்த அலாரம் கிளாக் இருக்கு இல்லையா அதெல்லாம் போயிட்டு விற்றுட்டு வந்துடுவாள். பிகாஸ் அந்த ஹார்ட் ஹார்ட்லலாம் தேவையில்லாமல் ரிங் பண்ணிக்கிட்டு இருக்கனால கத்திகிட்ருக்கே இருக்கனால அவள் போய்ட்டு அதை கொடுத்துட்டு வந்துடும். அப்புறமா வந்து கிருஷ்ணா வந்து இதை கேட்டதும் அவனுக்கு ரொம்ப கோவம் வந்து அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் கன்சோல் பண்ணி சுசீலா வந்து மறுபடியும் ஒரு நியூ அலாரம் கிளாக் வந்து வாங்கி கொடுத்துருவாள். அண்ட் சாப்டர் 3 வந்து என்னன்னு பார்த்தோன்னா கிருஷ்ணா அண்ட் சுசீலா இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு நிறைய வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அந்த ஹவுஸே பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ வந்து அவன் எங்கே போவான்னு பார்த்தோன்னா லேவன்ட்ரிக்கு போகும்போது ஒரு ஃப்ளை வந்து அவரை வந்து கடிச்சிடும் அவரோட லிப்ஸில். ஸோ அதுக்கப்புறமா வந்து சுசீலாவுக்கு வந்து ரொம்ப டயர்டாகி ஒரு ப்ராப்பர் மெடிசன் வந்து அவளுக்கு கிடைக்காம அவளுக்கு வந்து டைஃபாய்டு வந்து அவள் வந்து இறந்துருவாள்.
அதுக்கப்புறம் அந்த சாப்டர் ஃபோரில் வந்து கிருஷ்ணா வந்து யாரை அவங்களோட அம்மா இருக்கா இல்லையா அவளை வந்து வர சொல்லி லீலாவை டேக் கேர் பண்ணிப்பாங்க. அண்டு ஷீ இன்சிஸ்ட் கிருஷ்ணாவை வந்து அவங்க அம்மா வந்து திருப்பியும் ஒரு ரீமேரேஜ் பண்ணிக்கோ மறுபடியும் மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பட் ஆனால் கிருஷ்ணா வந்து அதை எதையும் கேட்க மாட்டான், பிகாஸ் அவனுக்கு வந்து சுஷீலாவோட வாய்ஸே அவனுக்கு வந்து இன்னும் கேட்டுகிட்டே இருக்குது. அந்த மாதிரி அவன் வந்து இது பண்ணிக்கிட்டு இருப்பான். அண்ட் சாப்டர் ஃபைவ்ல வந்து என்னாகும்னு பார்த்தோன்னா, கிருஷ்ணா வந்து காலேஜ் விட்டு வந்துட்டுருக்கும் போது அங்கே வந்து ஒரு ஒரு பாயை வந்து மீட் பண்ணுறான். அவன் எங்கேருந்து வரான்னு பார்த்தோன்னா லோக்கல் போர்ட் ஸ்கூல், அந்த ஸ்கூல்லேருந்து வர ஒரு பாயை வந்து மீட் பண்ணுறான். அந்த பாய் வந்து ஒரு ஒரு லெட்டர் மாதிரி எழுதி யார்கிட்ட கொடுக்குறான்னா கிருஷ்ணா கிட்ட, அவரோட அப்பா கொடுக்க சொன்னதாக சொல்லி கொடுக்குறான். ஸோ கிருஷ்ணாவும் அதில் என்ன மெசேஜ் இருக்குதுன்னு பார்த்தோன்னா அவருடைய டெட் ஒய்ஃப் சுசீலாவை பற்றின மெசேஜ் தான் இருக்குது. ஸோ இதை பார்த்து தான் அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு அவன் எங்கே போகிறான்னு பார்த்தோன்னா திருப்பி அந்த ஃபாதர் இருக்கார் இல்லையா அந்த பையனோட அப்பா, அவரை பார்க்கறதுக்காக போகிறான். அங்கே போனது இவனுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அங்கே வந்து ஒரு ஸ்பிரிட்லாம் வந்து வருது. அந்த அதில் வர ஸ்பிரிட் நேம் வந்து என்னன்னு பார்த்தோன்னா அந்த சைல்டு நேம் வந்து ராதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சுசீலா வந்து கிருஷ்ணாவுக்குலாம் வந்து அட்வைஸ் பண்ணுறான் இந்த மாதிரி லீலாவை வந்து லோக்கல் ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்க சொல்லி. அந்த கிருஷ்ணாவும் அதே மாதிரி அந்த குழந்தைய ஒரு லோக்கல் ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறான். அந்த ஸ்கூல் வந்து அந்த குழந்தைக்கு ரொம்ப பிடிச்சி போய் ஈவன் சண்டேஸில் கூட போய்ட்டு அந்த ஸ்கூலில் அந்த ஸ்கூலுக்கு அவங்கெல்லாம் போகிறாங்க. அதுக்கப்புறமா வந்து கிருஷ்ணா வந்து என்னென்னு பார்க்குறோன்னா டு சர்ச் டெக்கரேட்டட் சாண்டில்வுட் கேஸ்கெட்ஸ் இந்த மாதிரி லெட்டர்ஸ் இதெல்லாமே வந்து அவன் வந்து தேடிட்டுருக்கான். யார் சுசீலாவோட ஞாபகார்த்தமோ அதெல்லாமே அவனுக்கு வந்து தேடி அதை வந்து அவன் பார்த்துட்ருக்கான். அப்புறம் சாப்டர் சிக்ஸில் வந்து அட் சில்ட்ரன்ஸ் ஸ்கூலில் லீலா வந்து சண்டேஸ்லாம் கூட அங்கே போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் போயிட்டு அங்கே போய் பார்க்க போகிறான் அந்த ஹெட்மாஸ்டரை. அதுக்கப்புறம் அங்கே வந்து என்ன ஆகுனா அந்த ஹெட்மாஸ்டர் இவங்கெல்லாம் ரெண்டு பேரும் நல்லா ஃப்ராங்காக வந்து ரெண்டு பேரும் நல்லா வந்து கான்வர்சேஷன் பண்ணிக்கிறாங்க. அண்ட் சாப்டர் செவனில் இப்போ ஹெட்மாஸ்டர் வந்து கிருஷ்ணாவை கூப்பிட்டு என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி அஸ்ட்ராலஜர் வந்து ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காரு என்னுடைய டெத்து வந்து நெக்ஸ்ட் டே வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஹெட்மாஸ்டரோட ஒய்ஃப் கூட இவங்களை வெளியெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் அந்த ஹெட்மாஸ்டர் கேட்காம என்ன பண்ணுவோன்னா வெளியே போவான். அதுக்கு முன்னாடி இந்த மேனேஜ்மெண்ட்லாம் நான் உங்ககிட்ட ஒப்படைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த ஹெட்மாஸ்டர் சொல்கிறாரு. ஆனால் அவன் வந்து கிருஷ்ணா வந்து என்ன சொல்கிறனா அப்படிலாம் ஒன்றும் நடக்காது அந்த மாதிரி அந்த ப்ரெடிக்ஷனுங்கிறதுலாம் பொய் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதே மாதிரி அந்த ஹெட்மாஸ்டர் போயிட்டு அவர் திருப்பியும் வந்து நல்லா சேஃபாக தான் வந்துடுறாரு. அண்ட் இப்போ வந்து அவன் மறுபடியும் வந்து சுசீலா கூட பேசணும் கம்யூனிகேட் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறான். பட் அவனுக்கு அந்தளவுக்கு பாசிபிள் வந்து கிடைக்கல. ஏன்னா அவனோட மைண்டு வந்து எப்போ ரிலாக்ஸ் அண்ட் பாசிவாக இருக்கும் போது மட்டும்தான் நம்ம சுசீலா கூட கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அதனால லீலாவை வந்து அவனோட கிராண்ட் மதர் ஹவுஸ்க்கு அனுப்பி வச்சுட்டு கிருஷ்ணா மட்டும் இப்போ தனியாக அந்த ஹோமில் இருக்கான். அவனோட ஜாப் இதெல்லாமே வந்து ரிசைன் பண்ணிவிட்டு டிசைட்ஸ் அவன் எங்கே போகிறான்னு பார்த்தோன்னா அட் சில்ட்ரன் ஸ்கூல்ஸ் ஃபார் ஸ்பிரிச்சுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக ஒரு ஜாப் வந்து ரெடி பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் இவனுக்கு வந்து இப்போயுமே அந்த ரோஸ் அண்ட் ஜாஸ்மின் கார்லாண்ட் இந்த ஸ்மெல்லாம் அவனுக்கு வருது. அப்போ ஒரு நைட் வந்து சுஷீலா வந்து பார்க்குறான் ஒரு ப்ளூ கலர் சாரீ பக்கத்தில் வர மாதிரி இருக்க மாதிரி இருக்குது. அதோட இந்த பிளே வந்து முடியுது. அண்ட் தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை